புதுவிகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனி அன்பான மதிய வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையில ஸோ சாட்டர்டே ஃப்ரைடே வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் மார்க் எல்லாமே வந்திருக்கும். என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எதை படித்தா வேலை கிடைக்குங்கிற எல்லா கன்ஃபியூஷன் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 1 மந்த்தாகவே நம்ம பேசிட்டு வரோம். ஸோ எகெயின் இந்த வீக் வந்து நம்ம கல்வி 360 வந்து அமித்திலிருந்து டிரெக்டர் டாக்டர் சார் உங்கள் நேம் டாக்டர் ஜே ரங்கமணி. ஜே ரங்கமணி சார், ஓகே சார், வெல்கம். வணக்கம் மேடம். ஆக்சுவலாக அமித்லேருந்து 2-3 பேரை நான் மீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணேன். எப்படி இருக்குது சார் இப்போது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். என்ன காரணம்னா அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். 26ஆம் தேதி அட்மிஷன்ஸ் வச்சுருக்கோம் அமெட் யூனிவர்சிட்டி கானாத்தூர் கேம்பஸில். ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ரொம்ப அருமையான ஃபீல்டு இது. நிச்சயமாக நிறைய பேர் வந்து இந்த துறையை எடுத்து படிக்கலாம். நல்லா நிறைய கோர்சஸ் இருக்கு அதில். சரி, இப்போ நான் அதை ஓப்பனிங்காகவே நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது அண்ட் பஸ்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் இன்க்ளூட் ஃப்ளைட்டில் கூட, பட் கப்பல் வந்து அது எல்லாத்தையும் விட ஒரு சேஃப்டியான ஒரு ட்ராவலிங்கான பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அது தாண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நான் அதை படிப்புக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி பற்றி கேட்டுடலாம் தான். நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஹியூமன் எரர்னு சொல்லக்கூடிய அந்த எரர்னால தான், நம்ம பண்ணுற தப்புகள் தான். டிசிப்ளின்டாக இருக்கும்போது கொலிஷன்ஸ், அது கொலிஷன்ஸ்னு சொல்லக்கூடியது ஆக்சிடென்ட்ஸை, அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே. பட் லேண்டில் நடக்கிற மாதிரியான ஆக்சிடென்ட்ஸும் அங்கே குறைவு தான் அங்கே ரொம்ப. ஓகே. ஸோ அமித் வந்து எப்போ படிக்கலாம், எவ்வளோ வருஷம் படிக்கலாம், எவ்வளோ வருஷங்கள் இருக்கலாங்கிறதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 50% தெரியும். ஸோ அதனால் அது செகண்ட் ஆஃப் க்வெஸ்டினாக கேட்டு நான் இதை வந்து பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக உங்களை எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அமித்தில் வந்து படித்தவங்க, கப்பலில் வேலை கிடைக்காதவங்க, இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டான பிஸ்னஸ்ஸு. இப்போது கப்பல் துறையே நம்ம 2 பண்ணி சொல்லலாம். ஒன்று வந்து கப்பலில் போகிறவங்க, அதாவது கப்பலில் வேலை பார்க்குறவங்க. 2வது வந்து கப்பலுக்காக வேலை பார்க்குறவங்க, ஒர்க்கிங் ஆன் த ஷிப், ஒர்க்கிங் ஃபார் த ஷிப்னு சொல்லக்கூடியது. இந்த கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு 2 கோர்ஸ் இருக்குங்க மேடம். அதாவது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிஇ மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது கப்பலில் வேலை பார்க்கக்கூடியது. அண்ட் கப்பலுக்காக வேலை பார்க்கக்கூடியது நிறைய கோர்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து, இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னா பிபிஏ ஷிப்பிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எம்பிஏ போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் இருக்குது ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு ஸ்டூடெண்டோட கனவு வந்து நான் கேப்டன் ஆகணும் அப்படின்னா பர்டிகுலராக இதை எடுத்து இது மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணி சொல்லுவீங்க? நிச்சயமாக பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி கப்பல்லையே 2 டிவைட் பண்ணுறேன். அதாவது மக்கள் வந்து டெக் சைடில் வேலை பார்க்குறவங்க, இன்ஜின் சைடில் வேலை பார்க்குறவங்கன்னு. டெக் சைடில் வேலை பார்க்குறவங்கலாம் நேவிகேஷனில் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் அது. அதாவது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு 3 வருஷ கோர்ஸ் அது, 3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே. 3 இயர்ஸ் ரிகரஸ் கோர்ஸ் அது. ஓகே. கப்பல் துறையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட தொழில் படிப்புகள் கண்டிப்பாக அதில் தேவைப்படுது. ஏன் அமித்தில் படிக்கணும்? ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இதுக்கான எஜுகேஷன்ஸ் இருக்குது. ஸ்பெஷலாக நான் ஏன் அமித்தில் படிக்கணும்? நம்பர் 1, அமெட் வந்து அமெட் தான் முதல் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி இன் இந்தியா. நம்பர் 1 நாங்கள் தான் அதை வந்து அது அந்த அந்த கான்செப்டை சான்சலர் கொண்டு வந்து மக்களுக்கு போய் சேர்த்தார் அதை. ஓகே. நம்பர் 2, அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். எங்கள் அமெட்டரில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கேம்பஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஷிப்பே இருக்குது கேம்பஸில் நம்பர் 1. நம்பர் 2, நம்ம சிமுலேட்டர் லேப்னு ஒன்று இருக்குது. அதாவது கப்பலில் போகிற மாதிரியே உள்ள ட்ரைனிங் அங்கே அந்த லேபில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்ஜின் சைடு சிமுலேட்டர் லேப்ன்ருக்கு, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லேபு, அதுக்குடைய சாஃப்ட்வேர்ஸு எல்லாமே இருக்கிறதுனால அமெட் தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. எவ்ரி ஷிப்பிங் கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமெட்டியன் வேலை பார்ப்பாப்பில். ஓகே. அமித் அல்லது அதை சம்மந்தப்பட்ட எந்த காலேஜ் வேர்ல்டில் எங்கே படித்தாலுமே அதுக்கான வேலை வாய்ப்புகள், ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் வந்து 60 குழந்தைங்க இருக்காங்கன்னா அதில் வெளியே வரும்போது அட்லீஸ்ட் 58வது இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த 58% இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நல்லா ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது கப்பலில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதில் வந்து 100% வேலை வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ ஒரு ஷிப்ஸ் வந்து வேர்ல்டு வைடு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேருந்து போகுது, இந்தியாவுக்கும் நிறைய வருது. அதனால வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால மேலும் மேலும் இயர் ஆஃப்டர் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இதில். ஓகே. ஏரோநாட்டிக் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் அந்த வேலை கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு ஆப்ஷனால் அதை வந்து தவற விட்டுட்டானா, அவன் எந்தெந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்? மெயினாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அது ஒன்று. 2வது வந்து இங்கேயே வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று பண்ணி ஷிப்பிங் சைடுக்கே வரலாம். ஓகே.
ஸோ பிஸ்னஸ்னால் என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி? அதாவது ஃப்ரைட் ஃபார்வர்டிங் பிஸ்னஸ்னு சொல்லக்கூடிய அந்த விதமான பிஸ்னஸ். அதாவது நமக்கு எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர் இருப்பாங்க, ஷிப்பிங் கம்பெனி இருக்கும். எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்லேருந்து கார்கோ வாங்கி ஷிப்பிங் கம்பெனியில் கொடுக்கணும். அதே மாதிரி இம்போர்ட் கார்கோ வரும்போது அந்த ஷிப்பிங் கம்பெனிலேருந்து வாங்கி எக்ஸ்போர்ட்டர் இம்போர்ட்டர்ட்ட கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரியான தொழில்கள் நிறைய இருக்குது மேடம். ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ்ன்னு இருக்காங்க, NVOCCs இருக்காங்க, நான் வெசல் ஆப்ரேட்டிங் காமன் கேரியர்ஸ்னு, அந்த மாதிரியான தொழில் பண்ணலாம். ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேடம். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்பிங் பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் கார்கோஸ் ஆர் டேக்கன் த்ரூ ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 90% கார்கோ வந்து ஷிப்லே போகுது. ஓகே, ஸோ அவ்வளோ வால்யூம் போகிறதுனால, இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப்கோர்ஸ், பேலன்ஸில் உள்ள 10% தான் ரோடு ரயில் ஏரில் போகுது. இந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்ற கான்செப்ட் எடுத்தால் அதிலே ரோடு ரயில் ஏர் சி இருக்குது. சிஏ வந்து 90% ஆக்குபை பண்ணுது. அதனால தான் நிறைய வேலைவாய்ப்புகள் இதில் இருக்குதுன்னு சொல்கிறோம் நாங்கள். ஓகே, ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங்கில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதோடய யூசஸ் இருக்கா? இல்லை, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அது வந்து செப்பரேட் சைடு ஆஃப்கோர்ஸ். அது நாங்கள் வந்து ஷிப்பிங் சைடில் இருக்கோம், மேரிடைம் ஃபீல்டில் இருக்கோம். அது படிச்சுட்டு வந்தால் இங்கே வந்து சீல வேலை பார்க்கலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே இருக்குது, ஷிப்பிங்லேயுமே இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போல்லாம் மக்கள் வந்து ஷிப்பை ரிமோட்டாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன் டியூ கோர்ஸ் டெஃபினட்டாக வந்துடும் அது. ஓகே சார், தொடர்ந்து பேசல ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. என்ன படிக்கலாம், என்ன உங்களுக்கு? சரி, 50% மேலே எடுத்திருக்காங்க. சரி, அவங்க வந்து பிபிஏ ஷிப்பிங் கண்டிப்பாக படிக்கலாம். பிபிஏ ஷிப்பிங் ஒரு நல்ல கோர்ஸ், 3-year கோர்ஸ் அது. ஓகே, கால் கட் பண்ணி நீங்கள் சொல்லலாம் சார். 3-year கோர்ஸ் இருக்குது அது. அதில் வந்து வேலைவாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் ஷிப்பிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து குறைச்சலாக படித்தாங்க. இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை, நல்லா மாறிடுச்சு அது. நிறைய கேர்ள்ஸ் படிக்கிறாங்க, கண்டிப்பாக பிபிஏ ஷிப்பிங் படிக்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டன்சி எடுத்து வந்தீங்கன்னா பிகாம் படிக்க வைக்கலாம். இதை தவிர இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50% இருக்கிறதுனால, ஜஸ்ட் அபவ் 50% இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஏன்னா சில கோர்சஸ்க்கு 60% வேலை இருக்குது. அதனால் ஸோ நம்ம இது அமித் யூனிவர்சிட்டியில் 60% அண்ட் 50% வரைக்கும் நம்ம வந்து ஓகே, அவனோட கனவு அப்படிங்கும்போது ஒரு 45 எடுத்திருந்தா அலோவ் பண்ணுவாங்களா? அது வந்து அவங்களுடைய ரிலிஜன் பொறுத்து, அந்த இதை பொறுத்து, கோட்டா பொறுத்து இருக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் கோட்டா அப்படின்னா வந்து 50% அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா கோர்ஸுக்கும் கிடையாது. நான் சொன்ன அந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் மெரைன் இன்ஜினியரிங்கும் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 60% மேலே இருக்கணும். ஓகே, இங்கிலீஷ்லேயும் 50% மேலே இருக்கணும். இதுதான் கண்டிஷன், பேசிக் கண்டிஷன். அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஓகே, அண்ட் கண்ணில் வந்து குறைபாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், நான் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங், உடம்பு ஃபிட்னஸ் வேணும், கண்ணில் குறைபாடு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தாலும் அந்த கோர்ஸ் பண்ண முடியும், இல்லைனா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதை. ஏன்னா கப்பலில் ஏறிட்டு கஷ்டப்படக்கூடாது இல்லை, அதனால அந்த காரணம். ஓகே சார், நீங்கள் அமித்தில் வந்து இப்போ டைரக்டராக இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதாவது வியூவர்ஸ்க்கு அண்ட் எனக்கும் தெரியாத விஷயங்கள் இதில் இருக்குன்னா அதில் பெஸ்ட்டு என்னவாக இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம்? பெஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, வேலைவாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இது என்றைக்குமே வந்து வேலைவாய்ப்பு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் ப்ரொடக்ஷன் இஸ் தர், வேலைவாய்ப்பு இந்த ஃபீல்டில் நிச்சயமாக இருக்குது. அதில் நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா, ஒரு அமெட் யூனிவர்சிட்டியில் ஒரு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. நான் சொன்ன கப்பலில் போகிற கோர்சஸ் மட்டும் இல்லை, அதை தவிர பெட்ரோலியம் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், IEEE மெரைன், ஹார்பர், நிறைய கோர்சஸ் இருக்குது. இது மாதிரி பிபிஏ ஷிப்பிங்கு, எம்பிஏ, பிகாம் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வித் ரிகார்ட் அமெட் யூனிவர்சிட்டி. ஓகே, நீங்கள் வேலைவாய்ப்புன்னு சொன்னோன்னே, இன்றைக்கி 2-வீலர் வந்து ஒரு வீட்டுக்கு 5 2-வீலர் இருக்குது, கார் வந்து ஒரு வீட்டுக்கு 2 கார் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு எவ்ரிடே ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒரு வந்து அசூர் கொடுக்கலாம். ஆனால் கப்பலுங்கிறது மொத்தமாக இந்தியாவில் எவ்வளோ கப்பல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. குறைந்தபட்ச கப்பல், அதில் ஒரு கப்பலில் குறைஞ்சபட்சம் எத்தனை
பர்சன்ஸ் ஒர்க் பண்ணலாம் சார். அது வந்து டெக்னிக்கலாக இருக்கலாம், ஆயில் போடுறவராக இருக்கலாம், அல்லது மிஷின்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறவராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு கப்பல் மொத்தமாக ஒர்க் பண்ணுறதுக்கு அதில் குக் பண்ணுறவங்க, நர்ஸ், டாக்டர் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து இதை படித்து தான் ஆகணும். ஸோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணலாம் ஒரு கப்பலில்? ஒரு கப்பல் கப்பல் சைஸை பொறுத்துருங்க மேடம். சின்ன வகை கப்பல்லேருந்து மிகப்பெரிய சைஸான கப்பல், அதிகமான கார்கோ எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பல்லாம் இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு நார்மலான கப்பலில் வந்து, அதாவது ஒரு 50,000 டன் கார்கோ எடுத்துகிட்டு போகக்கூடிய கப்பலில் வந்து 30-50 பேர் வரைக்கும் வேலை பார்க்கலாம். ஆனால் இப்போ நாட்கள் போக போக ஆட்களை குறைக்கிறாங்க இப்போ. ஸோ மிகப்பெரிய ஷிப்ஸ்லலாம் கூட இப்போ 20-25 பேர் வச்சு மேனேஜ் பண்ணுறக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் கப்பல்னு சொல்லிட்டாலே அது வந்து ஃபாரின் கோயிங் கப்பல் தான், எஃப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கோயிங். இந்தியாவுக்குள்ளேயே கப்பலை ஓட்ட முடியாது, ஏன்னா நான் தண்ணியில் தானே கப்பல் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்தியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகிறது, வெளி கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரியான கப்பல் நிறைய இருக்குது, நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது அதில். ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக சேலிங்கில் போய்கிட்டே இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு இறங்கிடுவாங்க, அடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும். அதனால தான் கண்டினியூஸாக வேலைவாய்ப்பு. 50% ஓகே. ஒரு காலர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் கல்வி 360. ஹலோ, வணக்கம் சார். ஆ வணக்கம் மேடம், நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார், என்னோட நேம் வந்து சுனில்குமார். சார், உங்களோட வந்து எம்பிஏ பர்சியூ பண்ணுறதுல நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அது, கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது ஜாபு நிச்சயமாக கிடைக்கும் அவருக்கு. இப்போ வேலை இம்மீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேலையை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா எம்பிஏ படிக்கலாம் சார். நல்ல ஆப்ஷன் தான் அது. தேங்க்யூ சார். காலேஜில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அல்லது யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வாங்க சார், நான் உங்களுக்கு மேலும் டீட்டெயில் சொல்கிறேன் சார். ஓகே சார், இப்போ வந்து நம்ம அமித்தில் அல்லது வந்து ஏரோனாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவனோட லட்சிய கனவுகளோடு அவன் உள்ளே போகும்போது ஒரு 1 இயர் பிரேக் எடுத்துக்கிறாரு. மேபி மேரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு 1 இயர் பிரேக் எடுத்து திரும்பவும் அவனுக்கு அந்த கல்வி மூலமாக கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக போக முடியும், இல்லை அந்த படித்த படிப்பு சூட்டோட சூடாக வேலை பார்த்தா தான் அது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா? படித்து முடித்த உடனே எல்லோரும் வேலைக்கு போகணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அதுதான் அவங்களுடைய ஆம்பிஷனாக கூட இருக்கும். நடுவில் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பிரேக்கு வந்து அவங்களால வந்து அந்த ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ வேலை பார்க்க முடியாமல் போச்சுன்னா மறுபடியும் அவங்க வேலையில் ஏறுவாங்க, ஏன்னா அவங்க கற்றுக்கிட்டது அவங்க மைண்ட் விட்டு போகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக மறுபடியும் அதே மாதிரியான பொசிஷனில் அவங்க வேலைக்கு போகலாம். ஏன்னா அந்த கேடர் தான் குறையும். ஓகே, அந்த ஏஜ் லிமிட் இருக்கா சார், என்ட்ரி ஏஜ் லிமிட் இருக்கா? கப்பலில் என்ட்ரி ஏஜ் லிமிட்னு ஒன்று, படிக்கிறதுக்கு தான் ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா 24 வயசுக்குள்ளே படிச்சிடணும், அதை படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ 28 வயசு ஆச்சு, நான் மெரைன் இன்ஜினியர் படிக்கணும்னா வேற ஒரு ரூட் இருக்கு, ஆனால் இந்த ரூட் வழியாக படிக்க முடியாது, மெரைன் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் வேலைக்கு போகிறதுன்றதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது சார். நான் கேட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து கப்பலில் வேலை பார்க்கணுன்னு ஒரு பெரிய கனவு லட்சியம் இருந்திருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால வேற பக்கம் போயிருப்பாங்க, நிறைய பணம் காசு வந்ததுக்கப்புறம் எகெயின் படிக்க முடியுமான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, 24 இயர்ஸ்க்கு அப்புறம் படிக்க முடியாதுன்னு. அதற்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? மேபி இந்த மிலிட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு கப்பலில் வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கப்பலில் வேலை வாய்ப்பு பண்ணுறது கஷ்டம்தான் அவங்களுக்கு கொஞ்சம் கடினம் தான். இப்போ 24 வயசு மேலே, இப்போ 28 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் இருக்குது ஷிப்பில் வேலை பார்க்குறதுக்கு. அதுக்கு பேர் வந்து ஜிஎம்இன்னு சொல்லக்கூடிய கோர்ஸ், கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியர் அப்படின்னு பேர். அது யார் படிக்கலாம் அப்படின்னா, இப்போ பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னா அவரும் இந்த ஜிஎம்இன்ற அந்த கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ் படிச்சுட்டு கப்பலில் போகலாம். அவரும் ஈக்குவலண்ட்டாக அந்த இன்ஜின் சைடில் அவங்க போய் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் இருக்குது, இப்போ டிப்ளமா இன் IEEE படித்தவங்களும் பிஇ IEEE படித்தவங்களும் கப்பலில் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, ETO ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோ டெக்னிக்கல் கோர்ஸ்ன்னு இருக்குது, எலக்ட்ரோ டெக்னிக்கல் கோர்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த ETO கோர்ஸை பண்ணிவிட்டு அது வந்து 17 வார கோர்ஸ், ஸோ 17 வீக்ஸ் தான் கோர்ஸு, அதாவது லெஸ் தேன் 5 மந்த்ஸ். அது அந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக ஷிப்பில் வேலைக்கு போகலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ரூட். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இதுக்கெல்லாம். ஓகே சார், இது 2 கோர்ஸ் இருக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஇ பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதாவது ஆயில் ரிக்ஸில் வேலை பார்க்குறது, பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் ONGCயில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸில் வேலை பார்க்கணுன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்தா 4 வருஷம் கோர்ஸ் அதுவும்,
ஈஸியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் தவிர உங்களுக்கு நேவல் ஓகே. நான் வந்து அமித்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிற தொடர்ந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க, நான் பிரபாகர் ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட க்வெஸ்சன் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். ஹலோ சார். எஸ் சார். இப்ப உங்களது வந்து டிஜிஎஸ் அந்த அப்ரூவ்டு தான், அந்த அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி தான் இல்லையா சார்? ஆமாங்க, டிஜிஎஸ் அப்ரூவ்டு தாங்க. சரிங்க, இப்ப புதுசா ஏதோ டிஜிஎஸ்ல என்ரோல் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாதான் யூனிவர்சிட்டி இதுல எல்லாம் மெரைன் எல்லாம் சேர முடியும் அப்படின்னு புதுசா சொல்றாங்க. சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நீங்க பாஸ்போர்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு வேற சொல்றாங்க. பாஸ்போர்ட்ங்கிறது இப்ப மைனர் அவங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் வாங்க முடியாது சார், எப்படி பண்றது அதுக்கு? இல்ல, இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் வழி இருக்குங்க. இதுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்கோம். நாங்க இந்த கீழே ஸ்காலர் நம்பரில் நீங்கள் கவுன்சிலர்ஸ் கால் பண்ணிங்கன்னா அவங்க இந்த டீட்டெயில்ஸ், பர்டிகுலராக இந்த டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வழிமுறைகள் பண்ணணும், எப்படி நம்ம வந்து இதை எப்படி நம்ம இந்த கோர்ஸ் பண்ணணும், அதெல்லாம் அங்கே வந்து கிளியராக சொல்லுவாங்க. பட் கோர்சஸ் டிஜி ஷிப்பிங் பேஸ்ட் கோர்சஸ்ஸும் அவங்க கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. எனக்கு அது அவர் கேட்டதுலேருந்து ஒரு கொஸ்டின், ஒரு டவுட்டு. பாஸ்போர்ட் பற்றி பேசினார். ஸோ பாஸ்போர்ட் வந்து நம்ம கப்பலில் வேலை பார்க்கறதுக்குன்னு தனியான பாஸ்போர்ட்ஸ் இருக்கா, இல்லை நம்ம கப்பலுக்குன்னு ஒரு பாஸ்போர்ட்டு சிடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சர்டிஃபிகேட் இருக்கு, கண்டினியூஸ் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்னா சிடிசின்னு இருக்கு. அது அவங்க கோர்ஸ் முடிக்கும் போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என் டியூ கோர்ஸ் பாஸ்போர்ட்டும் எடுக்கணும், ஏன்னா பல கண்ட்ரிக்கு போகிறதுனால கண்ட்ரிக்குள்ளே போகணும்னா பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது. ஸோ அதனால எடுக்கணும். ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணக்கூடியது, கோர்ஸ் முடிக்கும் போதே அது பண்ணிடுவாங்க. ஓகே, நார்மலாக இருக்கிற பாஸ்போர்ட் வேற, பட் கப்பலுக்கு வேலையில் பார்த்து அதில் சிடிசின்னு சொல்லக்கூடிய பாஸ்போர்ட், அது கப்பலுக்கு கப்பலில் போகக்கூடிய ஒரு பாஸ்போர்ட். அது அந்த பாஸ்போர்ட் நம்ம அமைத்தில் வந்து படிக்கும் போது எடுத்து கொடுத்துருவாங்க. முடிக்கும் போது எடுத்து கொடுத்துருவாங்க. அது இந்தியன் சிடிசின்னு சொல்லுவாங்க, அது எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கான வயசு வரம்புகள் அதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த கோர்ஸ்க்குள்ளேயே இருக்குங்க மேடம், அது பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. ஸோ நம்ம அமைத்தில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து அதை பற்றி. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பற்றி நான் சொன்னேன். அடுத்தது நேவல் ஆர்கிடெக்சர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதாவது ஷிப் பில்டிங்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். இப்போ ஷிப்பு நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா ஷிப்பை பில்டு பண்ணியானுமே. இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஷிப் பில்டிங்க்கு, ரொம்ப பாப்புலரான கோர்ஸ். இது வந்து ஷிப் யார்டில் வேலை பார்க்கலாம், ஷிப் பில்டிங் கம்பெனிஸில் வேலை பார்க்கலாம், நாட் ஒன்லி இந்தியா வெளியிலையும் அது நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது அதுக்கு. அதாவது நேவல் ஆர்கிடெக்சர்ன்ற கோர்ஸுக்கு. மூணாவது டிப்பிக்கலான கோர்ஸ் வந்து ட்ரிபிள் இ மெரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸ், அதாவது எல்லா இடத்துலையும் ட்ரிபிள் இ இருக்கும். நாங்கள் ட்ரிபிள் இ மெரைன்னு அந்த கோர்ஸ் பேர், பிஇ ட்ரிபிள் இ மெரைன். 4 வருஷம் கோர்ஸ் அது. இதை படிச்சுட்டு ரெகுலராக உள்ள கம்பெனிஸ்லையும் வேலை பார்க்கலாம் அஸ் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர். அண்ட் ஷிப்பிங்க்கும் வரலாம். ஷிப்பிங் எப்படி வரணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடிஓன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர்னு. அந்த கோர்ஸ் 17 வார கோர்ஸ் படிச்சுட்டு ஷிப்பில் போகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு, இடிஓன்றது. ஓகே சார். இது தவிர வந்து உங்களுக்கு பிபிஏ ஷிப்பிங்ன்றது கமர்ஷியல் சைட், நம்ம அங்கே கமர்ஷியல் ஷிப்பிங்னு சொல்லுவோம் அதை. அதாவது கப்பலுக்காக வேலை பார்க்குற ஒரு முக்கியமான கோர்ஸ் அது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நான் சொன்ன நேவலாக இருக்குது, இவங்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் சைடு, இன்ஜினியரிங் சைடு. இது வந்து மேனேஜ்மெண்ட் சைடு. ஸோ பிபிஏ ஷிப்பிங்கிறது 3 வருஷம் கோர்ஸ், அது அவங்க படிக்கலாம். அதாவது எப்படி கார்கோ ப்ரொக்யூர் பண்ணி கப்பலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு, அதனுடைய வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது, அது பேஸ் பண்ணி அதை படிப்பாங்க. இதை தவிர பிகாம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்னு. ரெகுலர் பிகாம் மாதிரி தான் அது, காமர்ஸ் ஸ்ட்ரீமு. அண்ட் அடிஷ்னலாக 2 ஸ்ட்ரீமும் அதில் ஆட் ஆகிருக்கு. எப்படின்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சைடும் போகலாம், ஷிப்பிங் சைடும் லாஜிஸ்டிக் சைடும் வரலாம். ஸோ அது பிகாம். மாஸ்டர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ப்ரோக்ராம் இருக்கு. ஓகே, மாஸ்டர் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், கல்வி 360. ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். சுபாஷ் பேசுகிறேன் சார். யா சுபாஷ், உங்களோட க்வெஸ்சன் சார் கிட்ட கேட்கலாம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். தம்பி இப்போ 12th முடிச்சிருக்கார் சார். சரி, 12th வந்து 450 எடுத்திருக்காரு, 600க்கு. நீங்க சொன்னீங்க இது மாதிரி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில 60% மினிமம் தேவைங்க மெரைன் இன்ஜினியரிங்க்கு. ஆமாங்க சார். அவரு கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல 65-70 எடுத்திருக்காரு, பட் மேக்ஸ்ல 57 தான் எடுத்திருக்காரு. சரி, அப்புறம் அவர் மெரைன் இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்டட் சொல்லியிருக்காரு இப்போ. சரி, இதை பத்தி நாங்க பாக்கும்போது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் இருக்கு, மெரைன் இன்ஜினியரிங் இருக்கு, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்புறம் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்புறம் பிரைவேட் காலேஜ் உங்களுக்கு சார் எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஏதாவது அப்ளிகேஷன் மாதிரி, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கா கவர்மெண்ட் காலேஜுக்கு? இனி ஏதாவது அது மாதிரி தான் சொல்லுங்க சார். இல்ல, முதல்ல அமெட்ட பத்தி சொல்ல போறதா இருந்தா அமெட் வெப்சைட்டுக்குள்ள போய் அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி பண்ணலாம். 26ஆம் தேதி, இந்த வர 26ஆம் தேதி சனிக்கிழமை வந்து அட்மிஷனே வச்சிருக்காங்க அமெட் கேம்பஸ்லயே, காணாத்தூர்ல இருக்க கேம்பஸ், மெயின் கேம்பஸ். அங்கே வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜர் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிருக்க மாட்டிங்க, ஆன்லைன் டெஸ்ட்டு அமெட்டில் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. இவர் கேட்டது வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று, அதுதான் கேட்டாங்க அவங்க. அப்போ மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், ஐசைட்டு முக்கியம், மெடிக்கல் ஃபிட்னஸும் முக்கியம், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் அதில். அதாவது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் மெரைன் இன்ஜினியரிங் படிக்க போகிறதா இருந்தால்
இவர் மேத்தமெட்டிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சார். ஆனால் புட் டுகெதர் தான், ஓகே, ஆவரேஜ் தானே நம்ம பார்க்குறோம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 60% மேலே இருந்ததுன்னா எலிஜிபிளாக இருப்பார் கண்டிப்பாக அவர். அவருடைய சன்னு அவர் கண்டிப்பாக பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸோ பிஇ மெரன் இன்ஜினியரிங்கோ படிக்கலாம். அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டு அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், 3 இயர் கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி அது டெக் ஆஃபீஸர்ஸ், டெக் சைடில் வேலை பார்க்குறது, அது ஷிப் நேவிகேஷனில் வேலை பார்க்குறது. அது மெரைன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டால் இன்ஜின் சைடில் வேலை பார்க்குறது. இது 4 இயர் கோர்ஸ், அது 3 இயர் கோர்ஸ். அதில் கேப்டன் வரைக்கும் போகலாம், இதில் சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் ஆகலாம். என்ட்ரி லெவல்லே வந்து கேப்டன் ஆகும், சீஃப் இன்ஜினியர் ஆக முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, 10-15 வருஷம் ஆகும் அவங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து. திருப்பி சொல்கிறேன், நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தா கேப்டன் வரைக்கும் ஆகலாம். இன்ஜின் சைடில் பி மெரைன் இன்ஜினியரிங் படித்த சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் வரலாம். அதான் ஹையஸ்ட் போஸ்ட் ரெண்டுத்துலேயும். ஓகே சுபாஷ், உங்களோட பெஸ்ட்டு என்னென்னா, உங்களோட பிரதரை கூட்டிகிட்டு நீங்கள் இமீடியட்டாக நாளைக்கே மார்னிங் வந்து அமித் யூனிவர்சிட்டி உங்கள் பக்கத்தில் தான் ஒரு ஜஸ்ட் ட்ராவல் பண்ண ஈஸியாக ரோட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நல்லா நீட்டாகவே, இதை விட ஏன்னா நம்ம ஷோவில் வந்து ரொம்ப பேச முடியாதனால நீங்கள் நேராக யூனிவர்சிட்டி போங்க, ஃபுல்லாக உங்கள் பிரதரோட மார்க் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க, ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட 26th வந்து நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம் கல்வி 360, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ யா, உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். ஸ்ரீனிவாசன் மேடம். ஸ்ரீனிவாசன், உங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? நான் ஆழ்வார்பேட்டையில் இருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட கொஸ்டினை சார் கிட்டே கேளுங்க. சார் கிட்ட கொடுங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார். சார், சன்னு வந்து இப்பதான் +2 வந்து எழுதியிருக்காரு, மார்க்ஸ் வந்துருச்சு. சரிங்க சார். அதுல TCM வந்து 60% கேட்டிருந்தீங்க. ஆமா, இந்த மெரீன் இன்ஜினியரிங் பண்றதுக்கு. ஆமாங்க சார். பட் அந்த கெமிஸ்ட்ரியில மட்டும் ஒரு 8 marks வந்து கம்மியா இருக்கு அவருக்கு. மேக்ஸ் பிசிக்ஸ் வந்து 70 வாங்கியிருக்காரு 100. சரி, கெமிஸ்ட்ரியில மட்டும் கொஞ்சம் ஒரு 8 marks கம்மியா இருக்கு, 52 வாங்கியிருக்காரு. அவரு எலிஜிபிள் இருக்குங்களா? புட்டுகெதர் பிசிஎம் நீங்க சொன்ன மாதிரி புட்டுகெதர் 60% மேல இருக்கணும். இங்கிலீஷ்ல எவ்வளவு இருக்கு சார்? இங்கிலீஷ்ல வந்து 70 இருக்கு சார். சரி, அப்ப பிரச்சனை இல்லைங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அமெட் யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிட்டு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, டைரக்டா கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்பர் 1, கண்டிப்பா நீங்க பண்ண முடியும் சார். வழிவகைகள் இருக்கு, மெரைன் இன்ஜினியரிங்கோ நாட்டிகல் சயின்ஸோ பையனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஆழ்வார்பேட்டிலேருந்து ஈஸியாக ரொம்ப பக்கம் தான் சார். நீங்கள் ஜஸ்ட்டு நாளைக்கே போய் யூனிவர்சிட்டியில் விசிட் பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெப்சைட் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி பற்றி பேசுகிறோம். மாஸ்டர் டிகிரின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஒரு முக்கியமான டிகிரி. சில கம்பெனிஸ் வந்து, சில டாப் நாட்ச் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி வேணும்னு கேட்பாங்க. இது வந்து நான் வந்து கமர்ஷியல் ஷிப்பிங் சைடில் சொல்கிறேன். ஷிப்பில் போகக்கூடியது கிடையாது, ஷிப்புக்காக வேலை பார்க்கக்கூடியது. கார்கோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. எம்பிஏ படித்தா அந்த கம்பெனிஸ் எல்லாம் எம்பிஏ தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி வேணும்னு சொல்கிறதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி வச்சு எக்யூப் பண்ணிக்கிறது நல்லது. எம்பிஏ ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஷிப்பிங் மாதிரியே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்லித்தரோம் அதில். ஓகே சார், தொடர்ந்து பேசல ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. ஹலோ, வணக்கம். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். கணேசபந்தி, ராமநாதபுரம். ஓகே சார், உங்களோட கொஸ்டின் சார் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன். இதுக்கு மினிமம் மார்க் என்ன சார் எடுக்கணும்? என்ன கோர்ஸுக்கு சார்? ஹலோ, என்ன கோர்ஸுக்கு சார் மினிமம் மார்க்ஸ் கேட்குறீங்க? மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சார். மெரைன் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி புட்டுகெதர் உங்களுக்கு 60% இருக்கணுங்க. சரிங்க சார. இதுக்கு என்ன சார் செலவாகும் மொத்தத்தில்? அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு கவுன்சிலர்ஸ்ட்டு டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க 1-on-1 உங்களுக்கு சொல்லுவாங்க சார். இது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதனால் நீங்கள் டைரெக்டாகவே கவுன்சிலர்ஸ்ட்டாக பேசிடலாம். ஃபீ டீட்டெயில்ஸ் அவங்க கிளியராக சொல்லுவாங்க. அவங்க உடனே நீங்கள் அவங்களுக்கும் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. சார், இப்போ வந்து நம்ம மார்க் வைஸ் வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பிஹேவியர்ஸ் வைஸ் நிறைய யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஜாதி அடிப்படையில் கொடுக்குறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தனியாக ஸ்காலர்ஷிப் இருக்குது, பாய்ஸுக்கு தனியாக. அது அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி நம்ம ஏன்னா தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறோம், பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா, என்னென்னா இப்போது ஸ்காலர்ஷிப்னால் பல வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது. முதல்ல சொல்லக்கூடியது ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, ரொம்ப யூனிக் இந்த கோர்ஸுக்கு. மிச்ச கோர்ஸில் இல்லாத மாதிரி, மிச்ச யூனிவர்சிட்டிஸ் மிச்ச காலேஜ் இல்லாத மாதிரி ஃபிஷர்மேன் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்குன்னே கொடுக்குறாங்க இங்கே அமெட் யூனிவர்சிட்டியில்.
இதை தவிர கேர்ள்ஸுக்குன்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்னு இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர் கேர்ள்ஸுக்கு இருக்குது, பாய்ஸ்க்கு தனியாக இருக்குது. அப்புறம் வந்து நான் சொன்ன இந்த டிஜி ஷிப்பிங் அவங்க கொடுக்குற ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்னு தனியாக இருக்குது, இதெல்லாம் அப்ளை பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறவங்க. சார் இப்போ வந்து மெரைன் இன்ஜினியர் ஆகணும், ஒரு நம்ம அமித்தில் ஜாயின் பண்ணணும்னு அவங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸ் பண்ணவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட இந்த வருஷம் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதும்போதே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அண்ட் என்ட்ரன்ஸுக்கு அவங்க தயாராகிருப்பாங்க. ஒரு வேளை முந்தானைக்கு தான் வந்து 12th ரிசல்ட் வந்திருக்கு, அவனுக்கு இப்போ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோமே, இதை பார்த்து இந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறம் கூட நம்ம அமித்தில் ஜாயின் பண்ணலான்னா எந்த அளவுக்கு இப்போ வந்து யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷனில் எடுத்திருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது வேகன்சி? நாங்கள் வந்து அட்மிஷன்ஸு 26ஆம்தேதி தான் ஆரம்பிக்க போகிறோம், மொத ஸ்லாட்டில் வரக்கூடிய சனிக்கிழமை. ஸோ இப்போ ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் வந்து டைரெக்டாகவே அமேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ், மெயின் கேம்பஸ்க்கே வரலாம். அது வந்து காணாத்தூரில் இருக்குது. எப்படி வரணுன்றது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழியெலாம் இருக்குது, அதில் ரூட் மேப்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடியே அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி 1000 ருபீஸ் அதுக்கு பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மு அதை பே பண்ணி அவங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா உடனேவே அவங்க கொடுக்குற இமெயில் ஐடிக்கு அவங்களுடைய ஹால் டிக்கெட் வந்துடும். இந்த ஆன்லைன் எக்ஸாம் எழுதக்கூடிய ஹால் டிக்கெட் அங்கே வந்து தான் பண்ணணும் இல்லை, வீட்டிலேருந்து அதை பண்ணிகிட்டே வந்துடலாம் அவங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அது 26ஆம்தேதி நடக்க போகிற அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு இது முன்னாடியே பண்ணிவிட்டு அவங்க வரலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் டூ எழுதின ஒரு பையனுக்கு வந்து 70 மார்க் இங்கிலீஷில் இருக்குது, 70 மார்க் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே 70 மார்க் இருக்குது. ஸோ அவன் எல்லா விஷயம் எல்லா தரத்துலேயுமே அவன் வந்து பர்ஃபெக்டாக வந்து அமித்தில் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெஸ்ட்டில் அவனுக்கு அது மைனஸ் வரும்? மைனஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ரிக்வயர்டு பர்சன்டேஜ் இருந்து அந்த ஒரு கோர்ஸ் பண்ண முடியாமல் போகணும்னா மெடிக்கல் ஒரு காரணமாக இருக்கும். ஃபார் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிஇ மெரைன் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் அவங்களுடைய ஐசைட்டு ரொம்ப 6x6 நாட்டிக்கல் சயின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்லைட் டிவியேஷன் வி மெரைன் இன்ஜினியரிங் கொடுப்பாங்க. கலர் பிளைண்ட்னஸ் முக்கியமாக இருக்கக்கூடாது, கலர் பிளைண்ட்னஸ் இருந்தால் அவங்க வந்து அந்த கோர்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த கோர்ஸ் பண்ண முடியாமல் போச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஓகே, அந்த ஆல்டர்னேட்டிவ் பேசுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் நம்ம பண்ணும்போது நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ஒரு இடத்துலையோ நம்ம மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு வரதுக்கும் அமித்தில் எந்த மாதிரி ஸ்பெஷல் டெஸ்ட்ஸ் எடுக்கிறீங்க? இது வந்து நான் சொன்ன மாதிரி டிஜி ஷிப்பிங் அவங்க அப்ரூவ்டு டாக்டர்ஸ் வருவாங்க. இந்த அப்ரூவ்ட் டாக்டர்ஸ் வச்சு அவங்க கொண்டு வர எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அதை டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு தான், டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை டிஜி ஷிப்பிங். அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது இந்தியாவில். அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த அந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி தான் இவங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க இன்னெலிஜிபிளாக போயிட்டாங்க அப்படின்னா வேறு ஏதாவது கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் நாங்கள். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கேட்டு இப்போ இன்ஜினியரிங் சைடு அப்படின்னு படிக்கணும்னு நினச்சாங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நேவல் ஆர்க்குன்னு படிக்கலாம், அல்லது கமர்ஷியல் சைடு படிக்கணும் அப்படின்னா பிபிஏ பிகாம் அப்படின்னு படிக்கலாம். அவங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து 100% இருந்தால் நம்ம அமித்தில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஜாப் கிடைக்கும். மேபி ஒரு 80% தான் இருக்கு, அல்லது ஒரு கண் பார்வையோ கொஞ்சம் தூர பார்வையோ பக்க பார்வையோ ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்தெந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அமித்தில் படிச்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? அதாவது அவங்க வந்து இப்போ பெட்ரோலியம் துறை எடுத்தாங்கன்னா பிஇ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா அவங்க பெட்ரோலியம் துறையில வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நேவல் ஆர்கிடெக்சர்னா ஷிப் பில்டிங்ல வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம பிபிஏ ஷிப்பிங் பிகாம் படிச்சாங்கன்னா கமர்ஷியல் ஷிப்பிங் சைடில் வேலை வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்ம நம்ம முன்ன சொன்ன மாதிரியே. ஓகே, அமித்துன்னு இல்லை, நமக்கு வந்து கப்பலில் வேலை பார்க்கணும்னு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஜாப் வந்து கேப்டன் ஆகிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற ஜாப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. கேப்டன் அப்படின்னா அவருக்கு என்ன சேலரி இருக்கும்? கேப்டனை விட அதிகமான சேலரி வாங்கக்கூடிய பர்சன்ஸ் யாராவது உள்ளே இருக்காங்களா, இல்லை கேப்டனுக்கு கீழே இருக்கவங்க அவ்வளோ சேலரி இல்லாமல் நல்ல ஜாப்பு அந்த மாதிரி? ஸோ இன்னைக்கு சேலரி எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு கோர்ஸே எடுக்கிறோம். அதனால அந்த வியூவர்ஸுக்காக அந்த க்வெஸ்சன். நீங்கள் அந்த சைட்லேருந்து வரைக்கும் நான் என்ட்ரி லெவல்லேருந்தே வரேன். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படித்து முடிச்சுட்டு கப்பல் ஏறாருன்னா கேடட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு தான் போவாங்க அவங்க. அது வந்து ஒன்று பிஇ மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போனால் இன்ஜின் சைட் கேடட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜின் கேடட்னு. அவங்க பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சைடில் கேடட்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக கேடட் தான் சொல்கிறது. அவங்களுக்கு டாலர் பே மினிமம் வந்து 800 to 1000 யூஎஸ் டாலர்ஸ் அவங்க வாங்குவாங்க. ஓகே, இப்போது நீங்கள் டெக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4th ஆஃபீஸர், 3rd ஆஃபீஸர், 2nd ஆஃபீஸர், சீஃப் மேட்டு, அதுக்கப்புறம் கேப்டன். இதுதான் அந்த லேடர், அப்படியே கெரியர் லேடர் அது. அதே மாதிரி இன்ஜின் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4th இன்ஜினியர், 3rd இன்ஜினியர், 2nd இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர்னு டிபெண்டிங் அந்த கம்பெனிஸுக்கு ஸ்லைட்டாக வேரி ஆகும் அது. ஓகே, இதுதான் ஹையஸ்ட் போஸ்ட். சீஃப் இன்ஜினியர் தான் இன்ஜின் சைடில் ஹையஸ்ட் போஸ்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி கேப்டன் தான் டெக் சைடில் ஹையஸ்ட் போஸ்ட்டு. ஓகே, இப்போ சேலரி அப்படி பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் மிக அதிக சேலரி ஷிப்பில் வாங்குவாங்க. அதே மாதிரி சீஃப் இன்ஜினியரும் மிக அதிக சேலரி, கிட்டத்தட்ட ஈக்குவலாக வாங்குவாங்க.
அவங்களோட அதிகமாக சேலரி யார் வாங்குவாங்கன்னா அந்த கப்பலை ஓன் பண்ணியிருக்கிறவங்க வாங்குவாங்க, ஷிப் ஓனர்ஸ் வாங்குவாங்க. ஓகே, இப்போ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் நல்லா தான் வாங்குறாங்க. ஒரு 3 மாதம் சேலிங் போனீங்கன்னா பல லட்சங்கள் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசல ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் நேம் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் சார், உங்களோட கொஸ்டின் சார் கிட்ட கேட்கலாம். இல்ல, இப்ப மெரைன் இன்ஜினியரிங் நாங்க, ஸ்கோப் எப்படி இருக்கு சார்? மெரைன் இன்ஜினியரிங் ஸ்கோப்பு ரொம்ப வைடு சார். அது தொண்டுதட்டு அது ஃபாலோ பண்ணுற ஒரு கோர்ஸ். அது 4 இயர் கோர்ஸுங்க சார். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பிசிஎம்ல உங்களுக்கு வந்து 60% இருக்கணும். அது மெயின் கேட்டகரி சார். மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இருந்ததுன்னா மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம் சார். 4 வருஷம் முடிச்சு படிச்சுட்டு வெளியில் வரவங்க கண்டிப்பாக அப்ளை செய்வாங்க சார், ஷிப் ஏறிடுவாங்க அவங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலையை பற்றி கவலைப்படவே வேண்டாம். அமெட் யூனிவர்சிட்டி அது ரொம்ப பாப்புலர். எந்த ஒரு ஷிப்பிங் கம்பெனி எடுத்துக்கிட்டாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அமெட் ஸ்டூடெண்ட்டு வேலை பார்ப்பாங்க சார். நாம் அவங்கள அமெட்டியன் அப்படின்னு சொல்கிறது அவங்கள. ஓகே, அவர் கேட்டதை கேள்வியை நானும் தொடுறேன். விமானத்தில் வேலை பார்க்குறோம், நிறைய பேருக்கு விமானத்தில் பயணிகளுக்கு வேலைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். ட்ரெயினில் வேலை பார்க்குறவங்களோ வேலை இல்லை அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் கப்பலில் வேலை பார்த்து வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேட்டதா எனக்கு எதுவும் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஸோ அமித்துன்னு இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த படிப்புக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளே தள்ளுறாங்க, இல்லை அரியர்ஸ்னால பின்தங்கி போகிறாங்களா, இல்லை அவங்களோட படிப்பினுடைய தரம் கம்மியாகிறதுனால பின்தங்கி போகிறாங்களா, அப்படி இல்லாமல் எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஒரு வருஷத்துக்கு கப்பலுக்கு வேலைக்கு தேவைப்படுறாங்க? அது வந்து நம்ம சப்ளையை பொறுத்து தான் மேடம். அது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40,000-50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வராங்க. பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சுட்டு பல கேட்டகரியில் படிச்சுட்டு வெளியில் வராங்க. இதுலேயே வந்து பிஇ மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் இதை மட்டும் படிச்சுட்டு வெளில வரவங்க ஒரு கேட்டகரி. நான் சொன்ன மாதிரி ஜிஎம்இன்னு ஒரு கோர்ஸ் சொன்னேன்ல, கிராஜுவேட் மெரைன் இன்ஜினியர் அண்ட் ETI அதை படிச்சுட்டு வெளில வரவங்க இருக்காங்க. ஜிபி ரேட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சுட்டு வெளியில் வராங்க. ஸோ நிறைய பேர் வெளியில் வராங்க. அதில் இதில் வந்து உங்களுக்கு சப்ளை நிறைய இருக்குது, அதே மாதிரி டிமாண்டும் அந்த சைடில் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக யாருமே சைலிங்கில் இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் சேல் பண்ணுவாங்க, ஒரு கன்சைன்மெண்ட் முடிஞ்சோடனே, ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஷிப் போட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதாவது பேர் சைன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது, சைன் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் வருது, அதுக்கு வந்து மக்கள் தேவைப்படுறாங்க. உடனே இந்த இந்த ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க அதில் ஏறிடுவாங்க. ஸோ அதனால் கண்டினியூஸாக ஜாப் தேவைப்படுது, ஜாப் இருக்குது அப்படின்றதுனால வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு. ஓகே, 40-50,000 எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்கிறது நீங்கள் திரும்ப எனக்கு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. ஹலோ, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள். என்ன கோர்ஸ் போட்டுருக்கீங்க சார்? மெரின் இன்ஜினியரிங் சார். ஆ சரிங்க சார். அது இப்போ வந்து அது மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார். இது எம்பிசியில் எவ்வளோ இருக்குங்க சார்? மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? மேத்தமெட்டிக்ஸ் 44 சார். மொத்தமாக எவ்வளோ இருக்குது சார்? அக்ரிகேட் என்ன மூணு சேர்த்து மொத்தம் 293 சார். இல்லைங்க சார், அப்படி இல்லை. 60% மேலே இருக்கா எம்பிசியில்? இல்லை, 40% தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அவர் வந்து 50% இல்லை, 2 சம்திங் தான், 200-200 சில்லர் தான் வாங்கியிருக்காரு. ஓகே சார், நீங்கள் வந்து கீழே ஸ்க்ராலிங்கில் அவங்களோட வெப்சைட் போகுது, அதுக்கு நீங்கள் உங்களோட மார்க் லிஸ்ட் அனுப்பி நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது 40-50,000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஆகுது உள்ளே போகிறாங்களா, இல்லை 50,000 ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே போகிறாங்க? அமெரிக்கலேருந்து படிச்சுட்டு வரவங்களாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தள்ளிடுறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இல்லை அவங்களுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக. அதனால் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போதே உடம்பு சரியில்லாமல் போகும், சில எக்ஸாம்ஸ் எழுதிருக்க மாட்டான், அரியர் வந்துடும், அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லேர்னர்ஸ் இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் படிப்பாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக பிக்கப் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ்னு பேர். ஸோ அந்த மாதிரி ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக கிளாஸ் வச்சு அவங்களையும் அந்த அட்வான்ஸ் லேர்னர்ஸ் ஈக்குவலாக கொண்டு வருவோம். அப்போ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது சிரமம் தானே, அந்த ஆங்கிளில் சொன்னேன் நான். அப்போது அவங்களுக்கும் நாங்கள் வந்து கப்பலில் வேலை வாங்கி கொடுத்துட்றோம், அல்லது ஷிப்பிங் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துட்றோம். இதுதான் இங்கே நடக்குது. இதுக்கு மேலே என்னென்னா, நம்ம அட்மிஷன் டேல நான் சொன்னேன், 26ஆம் தேதி அட்மிஷன் டே இருக்குது அப்படின்னா 26ஆம் தேதியே கம்பெனிஸ் வருவாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்போவே அவங்க எடுத்துருவாங்க. அதாவது முதல் வருஷமே அவங்கள எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிஇ மெரைன் இன்ஜினியரிங், மிச்ச கோர்சஸ்க்கும்.
ஸோ இது நிச்சயமான ஒரு நல்ல நல்ல வாய்ப்பு. ஸோ அமெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருமே பிளேஸ் பண்ணிடுறோம் இயர் ஆஃப்டர் இயர். மிச்ச காலேஜஸ் வந்து டிபெண்டிங் ஆன் தர் எபிலிட்டி டு பிளேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த அமித்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, அவனுக்கு வந்து மெரெயின் ஆகணுங்கிறதே ஒரு பெரிய லட்சிய கனவாக இருக்கும். மற்ற எஜுகேஷன் மாதிரி இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் மாதிரி வந்து அப்பப்போ மாறுறது கிடையாது. இந்த மெரெயின் அப்படிங்கிறது ஒரு லட்சிய கனவு இருந்தால் மட்டும்தான் அதில் அதுக்கான செலவுகளும் மற்ற படிப்பை விட இதுக்கு அதிகம். ஸோ அவனுக்கு இதை படித்து முடித்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெளியே வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குறை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த க்வெஸ்சன். இந்த மாதிரி குறைபட்டு இருக்கவங்க வேலை கிடைக்கலங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறீங்க? அதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து வேலை வாங்கி கொடுத்துருவோம் மேடம். அதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அமெட் யூனிவர்சிட்டி ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ வேலை இல்லைன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாருன்னா அவருக்குன்னு தனியாக அவருடைய ஸ்கில் செட் ஐடென்டிஃபை பண்ணி எதில் வீக்காக இருக்காரோ அதில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வரான், இப்போ நம்ம கேட்ட மாதிரி இங்கிலீஷில் அவன் 90 வாங்கியிருக்கான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 99 வாங்கியிருக்கான், பட் மேக்ஸில் வந்து 50 தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஓவராலாக சொன்னீங்க 60% இருந்தால் ஓகே, பட் மெரெயின் படிக்கிறதுக்கு மேக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிளாஸஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு மேக்ஸ் தேவைப்படுது? மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நம்ம எல்லா கோர்ஸ்லேயும் அது தேவைதான். அது எஸ்பெஷலி வந்து மெரெயின் இன்ஜினியரிங் நாட்டிக்கல் சயின்ஸில் கணக்கு பேஸ்டான எல்லாமே வந்து கேல்குலேஷன்ஸ் பேஸ்டாக. ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் அவங்க போடணும்னா மேத்தமெட்டிக்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்றதுனால தான் அவங்களுக்கு வந்து மேத்ஸுக்குன்னு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அவங்க சொல்லி தருவாங்க கோர்ஸ்லேயே இருக்கு. ஓகே, கம்மியாக மார்க் வாங்கியிருந்தாலும் இந்த பர்சன்டேஜோட ட்ரைனிங் கொடுத்து அவங்க மேலே கொண்டு வந்துருவாங்க. ஓகே, ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம் கல்வி 360. நீங்க கப்பல்ல போற ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்பர் 1 பெனிஃபிட் அது. ரெண்டாவது முக்கியமானது நல்ல அதிகமான சேலரி வாங்கலாம் இஃப் யூ ஆர் டிசிப்ளின்டு. நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் அதுக்கு தேவை. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு அம்பிஷன் இருக்கணும், நான் கப்பலில் போகணும் அப்படின்னு. கப்பலில் போகணும்னு அம்பிஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு வெளியில் வந்து நல்ல மாதிரியான கம்பெனியில் வெளியில் போயிடுவாங்க. ஸோ பெனிஃபிட் அப்படின்னு அதுதான் அவங்க கேள்வி. பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுதான் முக்கியமான பெனிஃபிட்டுங்க. சார், அந்த ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி என்ன பெனிஃபிட்டுங்க மாதிரி நானும் கேட்குறேன். ஏன்னா தண்ணியே இல்லாத ஊரில் பீச் பார்க்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய லட்சியம் இருந்தால் தான் அவன் வந்து ஒரு 30வது வயசுலேயாவது தன்னோட பீச்சை பார்க்க முடியும். கப்பல் பார்க்கணுன்னா எங்கே வரணும் சார்? அமித்தில் வந்து பொம்மை கப்பல் காட்டுவீங்களா இல்லை ஒரிஜினலாக? நாங்கள் அமித்தில் வந்து ஷிப்பின் கேம்பஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அது ஷிப்பில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும், ஆனால் மூவ் ஆகாது. ஓகே, அதாவது ஒர்க்கபிள் பார்ட்ஸ் தான் இருக்கும், மெஷினரிஸ் உள்ள இருக்கும். எனக்கு வந்து இந்தியாவில் எங்கெல்லாம் கப்பல் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் எங்கேயாவது வாய்ப்புகள் இருக்கு? வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க மேடம். என்னென்னா இப்போ வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 மேஜர் போர்ட்டு. ஆக்சுவலாக போர்ட்டு அப்படின்னா சி போர்ட்டை சொல்கிறேன் நான், ஏர்போர்ட்டை சொல்லலை. சி போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 மேஜர் போர்ட்டுன்ட்ருக்கு. 12 போர்ட்டு நம்ம இந்தியன் மெயின்லேண்டில் இருக்குது, ஒன்று அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. ஓகே, இதில் வந்து தமிழ்நாடு இஸ் பிளஸ்டு வித் 3 மேஜர் போர்ட்ஸ் மேடம். 3 மேஜர் போர்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று வந்து 800 காமராஜர் போர்ட்டு, ஒன்று வந்து சென்னை போர்ட்டு, இன்னொன்று வந்து டியூட்டிகோரின் போர்ட்டு, தூத்துக்குடி போர்ட்டு. ஓகே, பிஓசி சிதம்பரனார் போர்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இது தவிர மைனர் போர்ட்ஸ் நிறைய இருக்குங்க மேடம். மைனர் போர்ட்ஸ் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு 169 போர்ட் இருக்கு. சென்னை போர்ட்ல எப்போ சார் கப்பல் வரும்? சென்னை போர்ட்ல எவ்ரிடே நிறைய கப்பல்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு மேடம். டிபெண்டிங் ஆன் தி கப்பல் ஷெட்யூல், ஷெட்யூல் அவங்க பிளான் பண்ணி இந்த நேரத்தில் இந்த கப்பல் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு பர்த்னு சொல்லக்கூடியது. இந்த பர்த் வாங்கியிருந்தாங்கன்னா கரெக்டாக கப்பல் அந்த நேரத்தில் வரும். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 12-15 கப்பல் நார்மல் டேலேயே வரும் மேடம். பிஸியஸ்ட் டேல நிறையவே வருவது. அதே மாதிரி எல்லா போர்ட்லையும் அந்த மாதிரி இருக்குங்க மேடம், ஷெட்யூல பொறுத்து இருக்கு. கண்டிப்பா உங்க பெர்மிஷனோட ஒரு நாள் கப்பல்ல வந்து பார்க்கணும். கண்டிப்பா நீங்க வாங்க மேடம், இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. ஹலோ, யா வணக்கம், உங்க நேம் சொல்லுங்க. வெரி குட் ஆஃப்டர்நூன். யா குட் ஆஃப்டர்நூன் சார், நான் வந்து சகாயம் சொல்லிட்டு பேசுறேன், சென்னையில இருக்கேன். நேட்டிவ் வந்து நாகப்பட்டினம். சொல்லுங்க சார். என் சன் இப்ப 12th முடிச்சிருக்காப்ல. ஓகே சார். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாப்புல. சரிங்க சார். பட் அதோட ஸ்கோப்லாம் எப்படி சார் இருக்கும்? ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்கும்? வேகன்சிஸ் நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு. ஜாப் கிடைக்குமா? நிறைய இருக்குன்றீங்களா? நிறைய இருக்குங்க சார். என்னென்னா இப்போ 4-year ப்ரோக்ராம் அதுக்கு, பிஇ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இது படிச்சு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான கம்பெனியில் வேலை பார்ப்பாங்கன்னா பெட்ரோலியம் பேஸ்ட் கம்பெனிஸில் வேலை பார்ப்பாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆயில் ரிக்ஸில் நிறைய வேலைகள் இருக்குங்க சார், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் வேலை இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள்ன்றது நிறைய இருக்குங்க சார். நீங்கள் வந்து நிச்சயமாக பெட்ரோலியம் இன்ஜினியரிங் சேர்க்கலாங்க சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றது வந்து கடலுக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலா இல்லை கடலுக்கு மேலே வேலை பார்க்குறது? இந்த கோலார் மாதிரி இடங்கள்ல அல்லது பீகார் மாதிரி இடங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய லேண்ட்லயும் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் அது ரேர் தான். அது சீ பெட்ல வேலை பார்க்க, சீ பெட்ல இருந்து ஆயில் எடுக்கிறது தான் பாப்புலரான அது ஆயில் ரிக்ஸ்னு முதக்கும். அது ஒரு மிதவையில இருந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதை ஆயில் ட்ரில் பண்ணி எடுத்து கப்பல் வழியா எல்லா இடத்துக்கும் அதை அனுப்புவாங்க. ஒரு குழாய் மாதிரி கீழே இன்ஜினியரிங் ஒர்க்கர் அந்த அதுக்குள்ள இறங்க மாட்டாங்க, மேல உள்ள அந்த ஆயில் ரிக்ஸ் ஆர்ஐஜிஎஸ் ரிக்ஸ் சொல்லுவாங்க, ஆயில் ரிக்ஸ்ல வேலை பார்ப்பாங்க எல்லாருமே. ரொம்ப டஃப் ஜாப் தான் அதுவும், பட் நல்ல மாதிரியான ஜாப் அது. ஏன்னா ஆயில் ஆயில் தானே இந்த காலத்துல, ஆயில் இல்லைன்னா வந்து எந்த வண்டி ஓடாது. ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம், கல்வி 360. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம், சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம், உங்க பேர் பையனு கோசம் நாங்க கேட்கலாம்னு இருக்கோம் சார். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் பிரியா, நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே, பையனோட மார்க் சொல்லுங்கம்மா, என்ன குரூப் எடுத்திருந்தாரு? பயோமேக்ஸ். ஓகே, இப்ப சார் கிட்ட क्वेश्चन சொல்லுங்க மேடம், என்ன உங்க டவுட் என்ன? ஹலோ, நான் சொல்லுங்க மேடம். பயோமேக்ஸ் எடுத்தாங்க சார். சரி, அவனோட மார்க் வந்து 490. சரிங்க மேடம், என்ன கோர்ஸ்க்காக நீங்க கால் பண்ணிருக்கீங்க மேடம்? இது மெரன் பத்தி. மெரன் இன்ஜினியரிங்கா? நான் மெரன் இன்ஜினியரிங் பத்தி கால் பண்ணிக்கணும் சார். அதோட டீடைல் வந்து தெரியாது எங்களுக்கு, அதுல சேரது எப்படி எல்லாம். இப்போ நாங்க வந்து அவனுக்கு இது சீட் கிடைக்குமா என்ன, எப்படி எப்படி இது யார் மூலமா எப்படி போறதுன்னு தெரியல அதனால. ஓகேம்மா, நீங்க வந்து கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்கிற வெப்சைட்ல வந்து அந்த வெப்சைட்டை பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்கிருந்து சென்னை கிளம்பி வந்து ஈசிஆர் ரோட்ல இருக்குது இந்த அமித் யூனிவர்சிட்டி. 26ஆம் தேதி அங்க வந்து எல்லாத்துக்குமே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே, அதுக்கு முன்னாடியே நீங்க நாளைக்கே கிளம்பி வந்து யூனிவர்சிட்டியில போய் உங்க பையனையும் கூட்டிட்டு போங்க, மார்க் லிஸ்ட் எடுத்துட்டு போங்க, அவனோட ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க, அவன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் அங்க வந்து ஆளுக இருப்பாங்க, அவங்க கிட்ட ஃபுல் டீடைல். ஏன்னா உங்களுக்கும் அதை பத்தி விவரம் தெரியாது, படிச்சுட்டு வந்த பையனுக்கும் விவரம் தெரியாது. ஸோ இது இந்த மார்க்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஏன்னா தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லா அதுக்கான ஃபெசிலிட்டி ஈஸியா இருக்கு. ஸோ மத்த யூனிவர்சிட்டி மாதிரி இப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். நீங்க வந்து 26th தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதோட ரீசன் என்ன சார்? ரிசல்ட் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரலா ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். என்னென்னா எல்லாரையும் இடத்துல கூப்பிட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரு ஈஸியாகும். அவங்க வெளியில எல்லாம் போய் மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்தால் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு டாக்டர்ஸ் தனியாக வந்து பண்ணணும். அதை அந்த ஒரு காரணத்தினால தான் அட்மிஷன் டேன்னு ஒன்று வச்சு 26, 27 ரெண்டு நாளுமே இருக்கு. 26 வந்தாங்கன்னா முத நாளே முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், கல்வி 360. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க நேம் சொல்லுங்க. சண்முகராஜ். எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்களோட கோர்ஸ் சார் கிட்ட கேளுங்க. நல்ல மாதிரியான கோர்ஸ், நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அமெட்டுக்கு அனுப்புங்க. ஹால் டிக்கெட் உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடுங்க சார். 26ஆம் தேதி அமெட்டுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் டீட்டெயிலாக அங்கே வந்து சொல்லுவாங்க சார். ஓகே, இப்போது அமித்தை பற்றியாக இருக்கட்டும் அல்லது கப்பலில் வேலை செய்யக்கூடிய தொழிலை பற்றியாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கு? எப்படின்னா இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் ஷிப்பிங் கம்பெனிஸ்லாம் வேலை பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து இதுக்குன்னு படிச்சுட்டு போகிறதுனால நல்ல அவேர்னஸ் வந்துருக்கு. நம்ம சோஷியல் மீடியா வந்துட்டதுனால அது வழியாக நம்ம வந்து இந்த கோர்ஸை பற்றி சொல்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே அது ஸ்ப்ரெட் ஆயிருது. வேர்ட் ஆஃப் மவுத் ஒன்று இருக்குது, அது எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே வந்து படிங்க, அமெட்டில் வந்து படிங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லும்போது ரீச் நல்லா இருக்குங்க மேடம். எல்லாரும் வந்து கேட்குறாங்க. உலகம் தோன்ற அன்னையிலேருந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் வரைக்குமே டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர் இது மட்டும்தான் இருந்தது. இப்போ தான் நிறைய இன்றைக்கே பாருங்கள் நிறைய காலர்ஸ் வந்து இதை பற்றி தெரிஞ்சு இதனுடைய வார்த்தைகள் தெரிஞ்ச கூப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால கேட்குற இதோடைய எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமப்புறத்துல இருந்து நம்ம அமைத்துக்கு வராங்க?
கிராமப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 15-20% ஸ்டூடெண்ட்ஸ் கிராமப்புறத்துலேருந்து தான் வராங்க. அந்த அவேர்னஸ் இருக்கிறனால தானே வராங்க அவங்களுக்கு. ஸோ நாங்கள் கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போய் அது ப்ரொமோட் பண்ணுறோம். கோர்ஸு மேரிடைம் ஃபீல்டை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவேர்னஸ் வந்துடுது. ரெகுலராக இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி மெரைன் ஃபீல்டும் ஒன்று இருக்குது நீங்கள் வாங்க சேருங்கன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க மேடம். எஸ்பெஷலி இந்த கோஸ்டல் சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் கல்வி 360. ஹலோ மேடம், நான் வந்து சாய் காயத்ரி பேசுறேன், பள்ளிக்கரணையிலிருந்து சென்னை. உங்களோட கொஸ்டின்? என்னோட கொஸ்டின், என் டாட்டர் வந்து மெரைன் பயாலஜிஸ்ட், மெரைன் ரிலேட்டடா ஓஷன் பயாலஜிஸ்ட் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. இப்ப எங்க வீட்டு பக்கத்துல NIOTன்னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஓகே, அதுல படிக்கணுமா இல்லை எப்படி ப்ரொசீட் பண்ணறது? அடுத்து அவ ஆர்வத்தை நான் இப்ப தூண்டி விடுற மாதிரி நம்ம ஊர்ல என்ன படிப்பு இருக்கு? இப்ப ஓஷன் ரிலேட்டடாவே அவளுக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமா இருக்கிறதுனால எப்படி அவளை நான் ஊக்குவிக்கிறது? என்ன அதுக்கு எடுக்கணும்? பயாலஜி எடுக்கணுமா, கெமிஸ்ட்ரி அந்த ஃபீல்டு போகணுமா? எங்களுக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஓகே, பொண்ணு இப்ப என்ன படிக்கிறாங்க? அவங்க இப்ப வந்து 9th போயிருக்காங்க. ஓகே, வெரி குட். அட்வான்ஸாவே கேக்குறாங்க, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்க்கு என்ன படிக்கலாம் சார், எங்க படிக்கலாம்? இங்க மெரைன் பயோடெக்னாலஜினா எங்கள்ட்ட இருக்கு, அவங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம் அவங்க. ஆனா இவங்க சொல்றது வந்து வேற மாதிரியான ஒரு டிவேட்டர், இந்த இதுக்கு இது கமர்ஷியல் சைடு, அது அவங்க சொல்றது வேற ஒரு சைடு. அது இருந்தாலும் மெரைன் பயோடெக்னாலஜி இருக்கிறதுனால அவங்க ஃபியூச்சர்ல இங்க வந்து படிக்கலாம் கண்டிப்பா, டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. நீங்க 9th இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க, மேபி 9th இப்ப வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுனால அவங்க அதை கேட்டிருக்கலாம். நீங்கள் 9th ஜாயின் பண்ணுங்க, உங்கள் பொண்ணை கூட்டிட்டு ஜஸ்ட் அமித்ல ஒரு விசிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க மேடம். ஸோ 9th ஸ்டூடெண்டோட நீங்கள் பேரண்ட்டு போய் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்கள் மூலமாக அங்கே இருக்கிற மெயின் டிரெக்டர் சார் இருப்பார். ஸோ நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளியர் டிராயிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க சார், நிறைய ஜாப் உங்கள் ஜாப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வணக்கம் கல்வி 360. ஹலோ. வணக்கம் கல்வி 360. வணக்கம் மேம். மேம், என் பையன் 12th முடிச்சிருக்கான். என்ன மார்க் வாங்கியிருக்காரு? 458 மார்க் வாங்கியிருக்கான். என்ன குரூப் எடுத்திருந்தாரு? பயோ மேக்ஸ் எடுத்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ க்வெஸ்சன் கேளுங்க சார் கிட்ட. உங்க கேள்வி என்ன மேடம்? ஹலோ, குட் ஈவினிங். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி என்ன? சார், என் பையன் வந்து ஹார்ட்வேர் இன்ஜினியர், ஐ மீன் ஜாயின் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கான். யூனிவர்சிட்டிக்கு போங்க, அங்க போயிட்டு ஃபுல் டீடைலா பையனையும் அவங்க அப்பாவையும் நீங்களும் போய் டீடைலா கேட்டுட்டு அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 26th நீங்க அதுக்கு போலாம். ஓகே சார், இப்ப நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பிளஸ் டூ முடிச்சாச்சு, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் பண்ணவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் மூலமாக இருந்தால் கூட அதுக்கான ஏதாவது அடுத்த கோர்சஸ் நீங்கள் வந்து அவங்கள எடுத்துக்குவீங்க. நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக அவர் வந்து கேப்டன் ஆயிடலாம். ஓகே, இவ்வளோ தூரம் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் கேட்டுட்டேன். எனக்கு என்ன தெரியணும்னா, கிராமப்புறத்துலேருந்து தமிழ் மீடியம் படித்தவங்க அவங்களுடைய பெரிய லட்சியமே வந்து கப்பலில் வேலை பார்க்கணுன்னு இருக்கும். ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்திருப்பான், அவனுக்கு படிப்புனா என்னென்னு தெரியாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷர்மென்க்கு வந்த ஃபேமிலியிலருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி கவுன்சிலிங் அண்ட் அவேர்னஸ், அவங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் ஃப்ரீடம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி வந்தால் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்பே இருக்குது மேடம், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேர்டன் கம்மியாகும். நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போது தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருந்தா கூட அவங்க நம்ம சொன்ன மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் வச்சுருந்து இங்கிலீஷ்லேயும் ரிக்வயர்ட் பர்சன்டேஜ் வச்சுருந்ததுன்னா அவங்களால பேச முடியாக்கிட்டையும் இங்கே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்னு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அவங்க வந்து இங்கிலீஷில் பேச வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க பி மெரன் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கும்போது கம்பல்சரியாக இங்கிலீஷில் தான் பேசணும் கிளாஸில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதை போட்டு அவங்களுக்கு தனியாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் என்னால் பேச முடியல அதனால் இந்த கோர்ஸுக்கு நான் வரலன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பண்ணி நாங்கள் கப்பலில் ஏற்றிடுவோம். ஓகே சார், அமித் யூனிவர்சிட்டியிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எங்களுக்காக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க. நான் கேட்காம விட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வியூவர்ஸ்க்காக சொல்லலாம், ஏன்னா நம்ம க்ளோசிங் டைம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பலில் போகக்கூடிய கோர்சஸ்ஸு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிஇ மெரன் இன்ஜினியரிங், கப்பலுக்காக வேலை பார்க்கக்கூடிய கோர்சஸ்ஸு நிறைய இருக்குது. அதில் பிபிஏ ஷிப்பிங், பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்,
MBA ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதர டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், ட்ரிபிள் இ மெரைன் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கலாம் அது. ஓகே, தேங்க்யூ சார் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்காகவும் இந்த ஷோக்காகவும். அமித் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கும் ஓரளவுக்கு இதற்கான கிளியரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறொரு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.